ஹலோ ஃபிலஸ், ஸோ வெல்கம் டு மை சேனல். கிட்டத்தட்ட வந்துட்டு வி ஆர் ரீச்சிங் 580 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபிலஸ், உங்களால் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகிட்ருக்கோம் வெளி உலகத்தில். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு, ஸோ எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா டிராஃபிக். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த சேனலில் வந்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட சேனல் வந்து வெளில போய் ரீச் ஆகும். ஸோ அவங்களோட வந்துட்டு டைம்லைனில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ தட்ஸ் த திங், ரைட்? ஸோ திஸ் த பேக் ப்ரோசஸ் ஆஃப் யூடியூப். ஸோ அதோடய வீடியோஸ் நிறையா இருக்குது, அதோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் போய் பாருங்கள். ஸோ எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு வேகமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரிசர்ச். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரிசர்ச்சை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஸோ ஏன்னா பிஹெச்லாம் முடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் ரிசர்ச்சை பற்றி சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். ஸோ நம்ம எனக்கு ஒரு மாதிரி ரிசர்ச்சில் வந்து பேசணும்னு தான் ஆசை, பட் வந்துட்டு என்ன பண்ணுறது, ரிசர்ச்சை பற்றி பேசினாலும் இல்லை படிப்பு பற்றி பேசினோம்னாலே வந்து பல பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய கொஞ்சம் ரீச் ஆகிற அளவுக்கு பார்த்துங்க. ஸோ முதல்ல ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருப்பீங்க, அது இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு பிஜி டிகிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிஜி டிகிரி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு எம்ஃபில் இல்லை பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஃபேக்கல்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எம்ஃபில் வந்து நிப்பாட்டுறதா வந்து யூஜிசியில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த அகாடமிக் இயர் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் எம்ஃபில் இருக்கா இல்லையான்ட்டு. பட் பிஹெச்டி என்பது கட்டாயமாக இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கால் ஃபார் வரும், அதாவது ஒரு நோட்டீஸ் வரும், பேப்பர்லேயோ இல்லை அவங்களோட வெப்சைட்லேயோ வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து கட்டாயமாக ஒரு நாள் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பிஜி வந்து ஃபைனல் இயராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலக்ட் ஆனீங்கன்னா வந்துட்டு ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை 7 மாதத்துக்குள்ளேயோ டிகிரி உங்கள் கையில் வந்துச்சுனாலே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில யூனிவர்சிட்டிலேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி முடிச்சு வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லது, அந்த 5 இயர்ஸில் வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெட்டு செட்டு நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு அர்த்தம். ஸோ அதாவது ப்ரீ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நெட்டு செட்டு முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து போய் சேர்ந்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாஃபை போய் அப்ரோச் பண்ணுறீங்க, இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அலப்பன் யூனிவர்சிட்டியோ இல்லை பாரத் யூனிவர்சிட்டியோ இல்லை பாரதியார் யூனிவர்சிட்டியோ அப்படி போய் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா லொக்கேஷன் தான் முக்கியம். அதாவது ஒரு கைடு கிடைக்கிறாங்க, நல்ல கைடாக கிடைக்கிறாங்க, பட் வந்து அவங்க சென்னையில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்கீங்க அப்படின்னா சத்தியமாக வந்து அது கஷ்டம். ஏன் தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கோ அட்லீஸ்ட் 60 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் இருக்கணும் அந்த யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த நம்ம பிடிச்ச கைடாக இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து கட்டாயமாக நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்து பக்கத்துலேயோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்கள பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் ஹெல்ப் பண்ணுறாங்களே இந்த கைடு அவங்கள பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒரு மனோபாவத்தில் இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த இதுவும் ஒரே விட்டுருவாங்க. நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்கனாலும் வந்துட்டு எனக்கு ஓகே, ஐ எம் குட் வித் எவ்ரி திங், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நல்லதாக பண்ணால் ஓகே, பிளாகரிசம் இல்லாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் பண்ணி இது மாதிரி பண்ணுப்பா, அது மாதிரி பண்ணுப்பா, இந்த இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும்ப்பா, தீஸ் வந்து இப்படி ரெடி பண்ண, இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்குறவங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற கைட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கைடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிங்க. அதேமாதிரி பேச ஆரம்பிக்கிறப்போ உள்ளே போய் பேசுகிறீங்க, முதல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க, போய் பேச போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு
ஒரு கண்டென்ட்டோடு போங்க. சும்மா போயிட்டு நான் உங்களை சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி? இது மாதிரி நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், எனக்கு இது மாதிரி ஒரு ஒர்க் ஐடியா இருக்குது, இந்த மாதிரி நான் பேப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது, டேட்டா ஃப்ளோ வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் இது மாதிரி வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்க்குறீங்களா, டைம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த ப்ரப்போஸ் எப்படி இருக்கும்? நான் சும்மா வந்து பார்க்க வந்தேன், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டைட்டில் சொல்லுங்கள், எனக்கு எந்த ஒர்க்கில் எதில் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து பயங்க டைட் ஷெட்யூல் இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசினோம்னா சத்தியமாக காண்டாவாங்க. கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்சர்ட் கண்டென்ட்டோட இது பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு சென்ட்ரலேயோ இல்லை இதுலேயோ வந்து போய் உங்கள் பேக்கேஜ் என்ன, ஒரு மொத்த PhDயும் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா, அப்போல்லாம் போய் தயவுசெய்து போய் நிற்காதீங்க. நீங்களே பண்ண ட்ரை பண்ணுங்கள், வேணால் ஹெல்ப் கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டேன், இந்த இடத்துல என்னால் செய்ய முடியல, என்னால் அது வந்து எடுத்துக்க முடியல, என்னால் வந்து டைம் இல்லை, எனக்கு இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க, இந்த ஷெட்யூல் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். ரிசர்ச்சோட அவுட்புட் என்பது நீங்கள் தான். ஒரு PhD அக்வயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு த வேர்ல்டு எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் யூ. கொஞ்சமாச்சும் வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டென்ட் இருக்கணும்னு தான் யாராக தான் நினப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆச்சு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஸோ கைடை சூஸ் பண்ணிட்டோம், அவங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம், அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டீச்சிங் ஃபீல்டில் கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ கண்டினியூஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் உங்களை வந்து ப்ரப்போஸில் வந்து அந்த டிசி மீட்டிங், அதாவது டாக்டரல் கமிட்டி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மெம்பரை தான் உட்கார வச்சு மீட்டிங்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் உங்கள் ப்ரப்போஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு இல்லை அவங்க சஜஷன்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் இதை அடாப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் இதை இன்னும் மெருகேற்றுறதுக்கு அவங்க இன்னும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க கட்டாயமாக. ஸோ நான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் PhD பண்ணேன். ஸோ அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் டாக்டர் ஏ பத்மப்ரியா, நவ் சீஸ் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி நம்ம வந்து போனோம் அப்படின்னா அவங்க 4 அடி போயிட்டு தம்பி நான் இங்கே நிற்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதே சமயம் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு உடனே அவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அதை வந்து பார்த்து பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஐ ட்ராவல்டு வித் மை கைட் அரவுண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 9 இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஸோ நல்ல ஒரு மனிதராக உங்கள் கைடு கிடைக்கிறது வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் சொல்லுவேன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கைடை சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது லொக்கேஷன், 2வது PhD எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் யாருக்கு வந்து நம்ம கைடாக வந்து எடுத்துக்கிறது, நம்மளை யார் கைடாக எடுத்துக்குவாங்க, ஸோ நம்மளோட ஒர்க்கு எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இந்த உலகத்துக்கு போய் சேரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரிசர்ச்சோட ஃபஸ்ட்டு ஃபேஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச்சோட செகண்ட் ஃபேஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு எபிசோடாக போகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணிங்க அப்படின்னா ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்களாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே அட் ஹோம்.